இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி பல நேர்கள் என்னை கேட்டுன்றதுனால நம்ம ஸ்ரீ சக்கரம் பற்றியும் மகாமேரு பற்றியும் வந்து ஒரு 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 இதாக இருக்கட்டும் இதில் வந்து நிறைய முன்னாடியே நான் சில தொகுப்புகள் போடும்பொழுது கருங்காலி பற்றி போடும் பொழுதும் சில ஜோதிடர்களே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க எங்கே அப்படிலாம் உண்மையாக ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறீங்கலாம் சொன்னாங்க பட் என்ன பண்ணுறது நான் சொல்கிறத சொல்லணும்ன்ற ஆசைப்பட்டனால நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க பட் அப்படிங்கும்போது இந்த மகாமேரு பற்றியும் சரி அதே மாதிரி இந்த ஸ்ரீசக்கரத்தை பற்றியும் நிறைய ஒரு மித் போயின்னு இருக்குது சரிங்களா இது வச்சா அது வந்துடும் அது வச்சா இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக உண்மைதான் ஆனால் அதில் நீங்கள் என்ன ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த மகாமேருவாக இருக்கட்டும் இந்த ஸ்ரீசக்கர பூஜையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்த நம்மளோட ஆதிசங்கரருக்கு முதல்ல சிரம் தாண்டி வணக்கத்தை நம்ம சொல்லிக்கணும் ஏன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாழ்வியல் ரீதியாக அந்த சக்தி ஸ்வரூபத்தை வழிபடுறதுக்கு ஒரு யந்திரங்கள் உருவாக்கி சில பேர் நம்ம காமெடி பண்ணுறாங்க பார்த்திங்களா யந்திரம் பொய் மந்திரம் போய் மணி போய் ஔஷதம் பொய்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா அதெல்லாம் வந்து நம்மளாக உருவாக்குற விஷயங்கள் தான் தேவையில்லாத பில்டப்ஸ்லாம் இவங்க கொடுப்பாங்க பட் நம்ம ஆதிசங்கராக இருக்கட்டும் மகாபிரியவராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் உருவாக்குற விஷயங்கள்லாம் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் இதிலே நல்லா புரிஞ்சுக்கணும் ஆதிசங்கரர் வந்து யாரும் கெட்டு போகணுன்றதுக்காக இந்த எந்திரங்களோ மணி ஔஷதங்களோ உருவாக்குறது கிடையாது அப்படிங்கும்போது அது எல்லாம் உண்மை பட் இதில் இருக்கக்கூடிய சில பொய்களும் உண்டு சில பேர் பொய்யான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டுருக்காங்கன்றதும் உண்மையே அப்படிங்கும்பொழுது இது உண்மையாகவே நீங்கள் எல்லாரும் வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேட்டால் அடியேனுக்கு தெரிஞ்ச முறைப்படி பார்த்திங்கன்னா குரு உபதேசம் இல்லாமல் அதே மாதிரி அதுக்கு அந்த டைகனல் கர்வ்ஸ் எல்லாம் இருக்குங்க அது அதாவது அந்த யந்திரம்னு வரும்பொழுது அதுக்கு கரெக்டான ப்ளேஸ்மெண்ட்ஸ் ஏன்னா இப்போ இந்த மகாமேருவு பண்ணக்கூடிய எல்லாரும் பண்ணுறவங்களும் சக்தி ஸ்வரூபமாக செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவபூர்வமான உண்மை கிடையாது சரிங்களா அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை வாங்கி வச்சிட்டா மட்டும் ஜெயிச்சிருமாங்க சில பேரை நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஏதோ ஒரு நாட்டு பசுமாடு ரொம்ப கம்மிங்க அதை ஏதாவது ஒரு தானத்துக்கு கொடுத்துருங்க கொடுங்க இல்லை அட்லீஸ்ட் அது கோரக்ஷணமாவது போய் பண்ணுங்க கோரக்ஷணம்னா போய் பண்ணுங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டு போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை வாங்கி கொடுங்க அது பரிகாரம் ஆயிரும்னா ஒரு உயிருள்ள மாட்டுக்கும் ஒரு பிளாஸ்டிக் பொம்மைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ அதே போல தான் ஸோ எந்த ஒரு விஷயமே ஒரு ஒரு ஆத்தன்டிக்கேட்டடாக அதே மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருக்கிறதுக்கும் ஒரு டூப்ளிகேட்டாக மேக் பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு அன்பர்களே அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு குரு உபதேசத்தோடு அதே மாதிரி அந்த வழிமுறைகளை கற்றுக்கோங்க அது ஒரு பொம்மை லெவலில் போய் வச்சுக்கிறதுனால விசேஷம் கிடையாது அப்போ அந்த வழிமுறைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த வழிமுறைகளையும் கற்றுண்டு அதில் எதுக்காக சொல்லப்படுது அதே மாதிரி அந்த விஷயங்கள் ஏன்னா இது ரெகுலராக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டே இருக்குது நான் இது வச்சுருக்கேன் நடக்கலை அது வச்சுருக்கேன் நடக்கலைன்னா காரணம் என்னென்னா அதுக்குள்ள பூஜை விதானங்களையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அர்ச்சனை பண்ணுறது லலிதா சகசிரா பண்ணுறது லலிதா திருசதி பண்ணுறது அது கரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்க அது ஒரு கமர்ஷியல் கான்செப்ட்ஸில் பண்ணுறாங்களா இல்லை ஒரிஜினலாகவே ஒரு டிவைனிட்டியோடு செய்யக்கூடிய இடமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டும் நீங்கள் பண்ணுறது தான் விசேஷமாக இருக்கும் அன்பர்களே அப்படி ஒருவேளை உங்களுக்கு மகாமேரு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக தான் பண்ணி கொடுப்போம் எங்கள்கிட்ட உடனே உடனே கேட்டாலாம் எங்கள்கிட்ட கிடைக்காது ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த லோக்கல் கடையில் வாங்கிறதுக்கும் எங்கள்கிட்ட வாங்குறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு இந்த யந்திரங்கள்லாம் பண்ணுறோம்னா நம்மளா பூஜை பண்ணி பண்ணுறது தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஸ்ரீசக்கரம் பண்ணுறது எவ்வளோ சிரமம்ங்குறதும் உங்களுக்கு தெரியும் அதில் நம்மளாக தான் உட்காந்து பண்ணுறதுனால அது கொஞ்சம் லேட் ஆகும் அன்பர்களே அந்த மாதிரி தேவை அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக கட்டணம் உண்டு இலவசம் கிடையாது அதெலாம் அப்படிங்கும் பொழுது தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மகாமேரு வச்சுருக்கீங்கன்னா ஒரு குருவை போய் பாருங்கள் குருவை போய் பார்த்து உங்களுக்கு பிடித்த குருமாரை போய் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ளே பூஜை விதானங்கள் தெரிஞ்சுக்கோங்க இல்லை எனக்கு வந்து அந்த பூஜைகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாக இருந்தீங்க நான் வீட்டில் மகாமேருவெல்லாம் வச்சுட்டேங்க அது லட்சக்கணக்கில் வாங்கி வச்சவங்களும் இருக்காங்க கோடிக்கணக்கில் வாங்கி மகாமேருவை பிரதிஷ்டை பண்ணவங்களும் வீட்டில் வச்சவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த மகாமேரு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த சும்மா சாப்பிட்டுக்கலாமா சமைச்சு கொடுக்கலாமா அப்படிலாம் பண்ணக்கூடாது மகாமேரு ஆற்றுக்கு வந்துடுதுனா நீங்கள் நேம அனுஷ்டானங்கள் கடைப்பிடிக்கணுன்னா கடைப்பிடிச்சி தான் ஆகணும் அதனால தான் சில பேர் இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது டீட்டெயிலிங்காக தெரியாமல் உள்ளே போகாதீங்கன்னு நான் அன்பாக சொல்கிறேன் அப்போ அந்த மகாமேருவை உள்ளே பிரதிஷ்டை பண்ணிட்டீங்க வீட்டில் பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதை வந்து நீங்கள் அது ஒரு கோயில் மாதிரி ஆகிடும் அப்போ அந்த பூஜை ரூமுக்கு தனியாக கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது தான் அதோட ஆக்சுவல் இது கிடைக்கும் இல்லைன்னா அதுக்குன்னு எப்படி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் அதுக்கு வர்றது உண்மைதான் அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா அந்த வழிபாடுகளை உங்கள் குருக்கிட்ட கேட்டுண்டு அதை எப்படி நீங்கள் நிறுத்தணும்னு கேட்டுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோயிலில் போய் கேட்டுட்டு அதை நீங்கள் கொண்டு போய் வச்சிட்றது சால சிறந்தது அன்பர்களே அதே போல் தான் நீங்கள் இதில் இந்த பூஜைகள் செய்யும் பொழுது சில பேர் கேட்குறது உண்டு அதை நான் குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் வந்து நெத்தியில் இட்டுக்கலாமா நான் கழுத்தில் இட்டுக்கலாம் தாராளமாக பண்ணலாம் பட் நீங்கள் அந்த அந்த மெத்தட்ஸ் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த நியம அனுஷ்டானங்கள் எல்லாமே உண்மை தான் ஆதிசங்கரை நம்ம கொடுத்ததும் உண்மை தான் பட் அதை முறையாக கற்றுக்கோங்க ஒரு வேளை தேவைப்படுறவங்களும் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோ எப்படி நம்ம பண்ணணும்னு நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க அப்படி இல்லாதவங்க எல்லாருமே ஒரு விஷயங்கள் சொல்லும்போது எல்லாருமே கேட்குறீங்க சரிங்களா சில பேருக்கு பானலிங்கம்னா என்னன்னே தெரியாமல் ஃப்ரீயாக ஏதோ கொடுக்குறீங்களா ஏதோ லிங்கம் தெரியுங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்கக்கூடாத அன்பர்களே அதில் ஃபஸ்ட்டு அந்த நியம அனுஷ்டானங்களை தெரிஞ்சுக்கணும் உண்மையாகவே உங்கள் கிட்ட மகாமேரு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ப்ரூஃபோட இன்றைக்கி நீங்கள் மகாமேருவோட ஃபோட்டோவோடு எடுத்து அனுப்பிச்சாதான் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்ன சரிங்களா அப்படி ஒருவேளை நான் உண்மையாகவே நான் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு உண்மையாகவே கேட்குறவங்களா இருந்தால் நான் சொல்லிக் கொடுக்குறேன் நண்பர்களே அதுக்கு எனக்கு காசு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது சரிங்களா பட் நான் கற்றுத்தரேன் அந்த வழிபாடுகள் கற்றுத்தரேன் அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க கேட்டிங்கன்னா நான் சொல்லித்தரேன் நண்பர்களே அதே மாதிரி இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் நிறைய தகவல்கள் இதே மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்களும் சரி இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வழிபாடுகள் ரீதியாக அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நண்பர்களே அதே போல தான் நம்ம காராம் நெய் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முன்னனுமதி முன்னாடியே கேட்டுட்டு முன்னாடியே புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் பண்ணிவிட்டு எனக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுத்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடலாம் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அப்படி இல்லைன்னா சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேராக வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு அடுத்த வாரமோ இல்லை பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே வாங்கிக்கலாம் தாந்திரிக பஸ்பமும் நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் அந்த நம்ம முன்னாடியே சொன்ன அந்த தாந்திரிக எண்ணெய் சரிங்களா அந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக செய்யக்கூடிய எண்ணெயும் அதே அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களை இதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் போய் நிறைய பேர்கிட்ட ஏமாந்து ஏமாந்து போயிடுறதுனால உண்மையான மூலிகைகளை போட்டு நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம்ங்கிறதுனால தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த நியூ இயர்லேருந்து செய்யலாம் அப்படிங்கிற முயற்சி தான் அன்பர்களே இலவசமாக தான் நம்ம பானலிங்கம் கொடுக்குறோம் பூஜை செய்யும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக தான் தரோம் அதையும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்